ஹாய் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். டாக்டர் ஷர்மிகா அவங்க சைனஸ் ப்ராப்ளமுக்கு சொன்ன ட்ரீட்மெண்ட்டை நம்ம வந்து ஃபாலோ பண்ண போகிறதா 3 weeks பிஃபோர் வீடியோ போட்டிருந்தோம். அதோட ரிவ்யூ வந்து 1 weekில் கொடுக்க தான் நான் சொல்லியிருந்தேன் அந்த வீடியோவில். பட் நாங்கள் ஊருக்கு போயிருந்ததுனால என்னால் வந்து அதோடய வீடியோ மேக் பண்ணி போட முடியல. ஸோ அதனால தான் இப்போ வந்து நான் இந்த வீடியோவை போஸ்ட் பண்ணுறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டாக்டர் ஷர்மிகா சொன்ன மெடிசன் என்னென்னு பார்த்துடலாம். கண்டங்கத்திரி, தும்பை, தூதுவளை, ஆடாதோட துளசி, இந்த அஞ்சோட பொடியும் சம அளவு எடுத்து இது எல்லாத்தையும் நம்ம வந்து ஒரு பவுலில் கொட்டிட்டு எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா அதை ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு டெய்லி மார்னிங் வந்து ஒரு ஸ்பூன் எடுத்து தேனில் குழச்சி வந்து சாப்பிட சொல்லி சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி 48 நாள் சாப்பிட்டா சைனஸ் ப்ராப்ளம் சரியாகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதை சாப்பிட்டுட்டு அரை மணி நேரத்துக்கு வந்து தண்ணி குடிக்கக்கூடாது, எதுவுமே குடிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. அதை தான் நம்ம வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தோம். நான் வந்து இது ஒரு 1 week தாங்க எடுத்துட்டேன். ஆனால் ரிசல்ட் பார்த்திங்கன்னா நல்லாவே இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். எனக்கு பார்த்தீங்கன்னா சில்லுன்னு ஏதாவது சாப்பிட்டாலுமே சரி, இல்லை பனியில் வெளியே போனாலுமே உடனே தலைவலி, தலைபாரம், சளி எல்லாமே வந்துடும். ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த மெடிசன் எடுத்ததுக்கப்புறமா தான் நான் ஊருக்கு போயிட்டு வந்தேன். எங்கே போனேன்னு பார்த்தீங்கன்னா வயநாடுக்கு போயிட்டு வந்தேன். வயநாடோடைய கிளைமேட் எப்படி இருக்கும் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த பனியில் போயிட்டு வந்தும் இப்போ வரைக்கும் எனக்கு சளியும் பிடிக்கல, ஒரு தலைவலி கூட வரல. ஸோ அந்த அளவுக்கு இந்த மெடிசன் வந்து ரிசல்ட் கொடுத்துருக்கு. ஸோ அதனால தான் நான் இப்போ வந்து இந்த வீடியோவே மேக் பண்ணி போடுறேன். ஸோ எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்ன்ட்டு. இது மட்டும் இல்லாமல் நடுவில் எங்கள் பாப்பாவுக்கும் சளி பிடிச்சிது. அவளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 5 வயசு ஆகுது. அவளுக்குமே நான் இதை ஒரு 1/2 ஸ்பூன் கொடுத்தேன். கொடுத்த அன்றைக்கே வந்து சரியாயிடுச்சு. அடுத்த நாள்லாம் வந்து சளி வந்து கண்டினியூ ஆகலை. ஸோ இந்த மாதிரி வந்து நான் பாப்பாவுக்கும் கொடுத்தேன், எங்கள் ஹஸ்பண்ட்க்கும் கொடுத்தேன். அவருக்கு வந்து ஒரு 1 weekாக வந்து கோல்டு காஃப் எல்லாமே இருந்துச்சு. அவருக்கும் பார்த்திங்கன்னா நான் ஒரு 3 to 4 days தொடர்ந்து கண்டினியூஸாக கொடுத்தேன் இது மார்னிங் வெறும் வயிற்றில். அவருக்குமே வந்து நல்ல ஒரு ரிசல்ட் இருந்துச்சு. ஓவரால் இந்த மெடிசனோட ரிசல்ட் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க. கண்டிப்பாக வந்து நீங்கள் ட்ரை பண்ணுறதா இருந்தாலும் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி டாக்டர் ஷர்மிகா அவங்க போட்ட ஒரிஜினல் வீடியோவை போய் பார்த்துட்டு அவங்க என்னெல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்கிறாங்கன்னு பார்த்து அதை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் வந்து கரெக்டான ரிசல்ட் கிடைக்கும். டாக்டர் ஷர்மிகா பார்த்திங்கன்னா அந்த பொடியை கையில் போட்டு தேன் ஊற்றி குழப்பி சாப்பிட சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி தான் நான் ட்ரை பண்ணேன். ஆனால் அது வந்து கையில் போட்டு மிக்ஸ் பண்ண ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. அதனால் அடுத்த நாள்லேருந்து நான் வந்து ஒரு பவுலில் போட்டு தான் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டேன். நீங்களும் வந்து கண்டிப்பாக வந்து பவுலில் போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிடுங்க. இந்த மாதிரி கையில் போட்டு ட்ரை பண்ணாதீங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோவை முடிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டாடா, பை பை.